நேற்று தினம் மந்தரை ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே அதீவ சாது சம்சிஷ்டா கைகேயி விஸ்மயான்விதா ஏகம் ஆபரணம் தஸ்யை குப்ஜாயை தனதௌ சுபம். அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை அறிந்தாராம் கைகேயி. அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் அணிந்திருந்த நகைகளிலேயே விலை உயர்ந்ததான ஒரு நகையை எடுத்து மந்தரையிடத்திலே கொடுத்தாள். மந்தரையை வீசி எரிந்து தரையிலே கைகையை பார்த்து சொன்னாள், சிறந்தவாய் சீதையும் கரிய செம்மரும் நிவந்த ஆசனத்து இருந்திருப்ப நின் மகன் அமந்தராய் வெறுநிலத்து இருக்கலான போது உகந்தவாறு என் இதற்கு உறுதி யாது என்றாள். சீதையை முன்னே நிறுத்தி பேசுகிறாள். சீதை சிம்மாசனத்திலே வீற்றிருக்க போகிறாள். சக்கரவர்த்தி திருமகன் ராகவன் வீற்றிருக்க போகிறான். ஐயோ பாவம், உனது மகன் பரதன் தரையிலே நின்று கொண்டிருக்க போகிறான். அப்படி ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட போகிறது என்று கேள்விப்பட்டும் நீ மகிழ்ச்சி அடைகிறாயே, இதற்கு என்ன காரணம் நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறாள் மந்தரை. கைகேயி சொன்னார், அம்மா ராமன் இருக்கிறானே அவன் யார் தெரியுமா? தர்மஜா, தர்மம் தெரிந்தவன், குரு பிகி தாந்தா, பெரியவாத மதிக்கிறவன், கிருதஜா, நன்றி உள்ளவன், சத்தியவான், உண்மை பேசுறவன், சசுகி சுச்சிஹி அப்படின்னு சொன்ன மனம் வாக்கு காயங்களினாலே தூய்மையானவன் ஆகையினாலே ராமா ராஜ்யா சுதா ஜேஷ்டா சக்கரவர்த்தியனுடைய மூத்த மகன், இவைகளினாலே அவன் யுவராஜ்யம் அத்தோசதி, யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொள்வதற்கு எல்லா தகுதியும் உடையவன், ஆகையினாலே நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னாள். அது மட்டுமல்ல, ஏ மந்தரை, ராஜ்யம் சதி ராமஸ்ய, ராமனுக்கு இளவரசு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா பரதஸ்யாபிக்க கதா, பரதனுக்கும் வேறு பங்கு உண்டு இல்லையோ? ராதாக்களுக்குள்ள வேறுபாடு இல்லாத ஒரு குடும்பம் இல்லையாது? ஆகையினாலே ராமனுக்கும் சொன்னா அந்த கௌரவம் பரதனுக்கும் உண்டு இல்லையா? இப்போ பரதன் தரையில் நின்றுப்பான்னு பைத்தி கேட்கிறவன் சொல்லியே, இது என்ன நியாயம்? மன்னேஹி யதாத்மானம் ததா பிராத்ருஹம்ஸ்த ராகவா, ராமன் யாத்திரியமா தன்னை எப்படி நினைக்கிறானோ அதே மாதிரி தன்னுடைய உடன்பிறந்தவர்களையும் நினைக்கிறவன், தனக்கு கௌரவம்னா அவளுக்கு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறவன், தனக்கு வந்த பெருமையை அவர்களோடு பங்கிட்டுக் கொள்றவன், அப்படி உயர்ந்த குடுகை உடையவனா இருக்கிற ராமனுக்கு இளவரசு பத்தம்னா அது பரதனுக்கு பெருமை தானே, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அதற்கு பதில் சொன்னாள். உடனே மந்தரே சொன்னார், பைத்தியக்காரத்தனமா பேசுறேன், இந்த அரச முறைமை இருக்கு, ராஜா இருக்கானே அவனா பார்த்து இவன் தான் அரசன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அவன் யார கையை காட்டுறானோ அவன்தான் ராஜா. அது வழக்கத்துல இருக்கு, சகரன் ஒருத்த இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணான், அசமஞ்சன் அவனுடைய பையனை விட்டுட்டு அம்சுமான் அப்படிங்கிற பேரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணானா இல்லையா? பையனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னா அசமஞ்சனுக்கு தானே பண்ணிருக்கணும், பண்ணலையே, பேரனுக்கு பண்ணா இல்லையா? ஆகையினால இவன்தான் ராஜா அப்படின்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னா அவன்தான் ராஜா, இது தெரியாம பேசுறியே அப்படின்னால் மந்தரை. நகி ராஜ்யசுதா சர்வே ராஜ்யே திஷ்டந்தி பாமினி, என்னவோ மூத்த மகன் பட்டாபிஷேகம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்றியே, அது நடைமுறையில இல்லை உனக்கு தெரியுமா? ராஜாவா இருக்கிறவன் யார கைய காட்சி ராஜான்னு சொல்றானோ அவன்தான் யுவராஜாவா வர முடியும். ஆகையினால சத்தியமானேஷு சர்வேஷோ
சுமகான் அனயோபவேத் ராஜா ஏற கையை காமிக்கிறானோ அவன் தான் இளவரசர், வேற யாரும் வர முடியாது. ஆகையினாலே ராமன் கையை காமிச்சிருக்கான், ராமன் தான் யுவராஜா, பரதனுக்கு ஒரு கௌரவமும் இருக்க போறதில்லை அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, ரெண்டு விஷயம் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னார். கம்பல்ல இருக்கிறது, உன்னை தேடி யாராவது வந்து யாச்சகம் கேட்டா, இப்போ நீ பக்கத்து மகிழ்ச்சியா இருக்க, யாரையும் கேட்காம நீயே எடுத்து கொடுக்கலாம். நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுன்னா பட்ட மகிழ்ச்சிங்கிற யோகியதை சீதைக்கு வந்துடும். என்னை சீதையை கேட்டு கொடுப்பியா, நீயே கொடுப்பியா, இந்த பிரச்சனை வருமா வராதா, யாசிப்பவர்களுக்கு நேரடியாக நீ கொடுக்கும் யோகியதை இருக்க அது போயிடும். இது ஒரு காரணம் நினைச்சு பாரு. ரெண்டாவது, விதேக நாட்டுக்கும் அதே சமயத்தில் கேகய நாட்டுக்கும் சண்டை வந்ததுன்னு சொன்னா ராமன் யார் பக்கம் இருப்பான்? விதேகன் அவனுக்கு மாமனார் ஆகணும், மாமனார் பக்கம் இருப்பானா உன் பக்கம் இருப்பானா? அப்படியா இருந்தா மாமனார் பக்கம் சேர்ந்துட்டான்னா உன்னுடைய நாட்டுக்கு தொண்டை நிச்சயமா இருக்கும். இதையே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறேன், உன்னுடைய பிறந்தகரத்தை நினைச்சு பாரு, ஆகி சொல்ல வந்தா என்ன பண்ணுவேன் என்று பிறந்தகரத்தை ஞாபகப்படுத்தினாள். உடனே பார்த்தாவோ மூச்சு விட்டார். இப்பதான் மந்திரை ஆரம்பிக்கிறார், ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ ராமனுக்கு இளவரச பட்டம் பண்றாரோ அப்போ என்ன ஆகும் தெரியுமா? இந்த நாடு இருக்கு பாரு, நகை நிறைய செல்லமிக்க நாடு, பிரபூத ரத்நாகர சைலபத்தனாம், இந்த மலைகள் இருந்த நாடு, செல்லமிகுந்த நாடு, இந்த நாடு பூரா ராமனுக்கு சொந்தம். அசுபம் பராபவம், அத்த நிமிஷம் உனக்கு குறைவு தான் ஏற்படும், இதுல சந்தேகமே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, சகைவதேன பரதேன பாமினி, நீ மாத்திரம் இல்ல, உன்னுடைய பையன் இருக்கான் பாரு பரதன், அவனும் சேர்ந்து சமத்தை அனுபவிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னா நீ சமப்பட போற, பரதன் சமப்பட போறான், இதுதான் நடக்க போறது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஞாபகப்படுத்தினாராம் மந்தரை. யதா ஹிராமகாதி, நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, நாடு ராமனுக்கு கிடைச்சு போச்சுன்னு சொன்னா துருவம் பிரணஸ்தா பரதோ பவிஷ்யதி, நிச்சயம் பரதனுக்கு இழப்பு தானே தவிர பரதனுக்கு நன்மை நடக்க போறதே இல்லை. பரதனுக்கு நன்மையை நீ கருதுனியானா என்ன பண்ணும் தெரியுமா? அதோகி சஞ்சிந்தையா, நன்னா யோஜனை பண்ணிப்பாரு, நாடு உன் பையனுக்கு கிடைக்கணும், ராஜ்யம் ஆத்மஜே, உன் பையனுக்கு ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு என்ன யோஜனை பண்ணா நடக்கும் அப்படிங்கறத யோஜனை பண்ணு. பரஸ்யவாச காரணம், இன்னொருத்தர் இருக்கானோ இல்லையோ, ராமன் பேர சொல்லுவோம், இன்னொருத்தர் இருக்கானோ இல்லையோ, அவன் காட்டுக்கு போகணும், அதுக்கு என்ன யோஜனை பண்ணா நல்லது அப்படின்னு நீ சிந்திச்சியானா நல்லது அப்படின்னு மந்திரை உபதேசம் பண்ணா. கையைக்கு கோபம் கொடுத்து, எனக்கு நல்லையும் மல்லை, ஏ மந்திரை எனக்கு நல்ல உபதேசம் பண்ணதான் நினைச்சுண்டு, நீ எதையும் சொல்லிட்டு இருக்க, நிச்சயமா எனக்கு நீ நல்லவள் இல்லை, என் மகன் பரதந்தனுக்கு நல்லையும் அல்ல, உன்னுடைய யோஜனை கேட்டா என்னுடைய மகன் பரதன் இருக்கான் பாரு, அவனுக்கும் அது நல்லதல்ல. எங்க ரெண்டு பேரை விடு, உனக்கு நல்லதான் கேட்டா தர்மமே நோக்கி உனக்கு நல்லையும் அல்ல, தர்மத்தின் அடிப்படையில பார்த்தா நீ சொல்ற வார்த்தை உனக்கும் நல்லது இல்லை, எனக்கு நன்மை கிடையாது, பரதனுக்கு நன்மை கிடையாது, உனக்கும் நன்மை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே நீ வந்து சொல்லேன்னு சொன்னா உண்மையில தப்பு இல்லமா, வந்து ஊழ்வினை தூண்ட, விதி உன்னுடைய உருவத்துல வந்து நின்றுருக்கு, ஆகையினால உன் புத்தி மழுங்கு போயிருக்கு, நீ இப்படிதான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மனக்கு நல்ல நான் சொல்லினை, எனக்கு என்னமோ கிட்டம் பண்ற மாதிரி
வார்த்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கியே, மதி இல்லா மனத்தோய் அறிவு கேட்டவர்களே, நீ சொல்றத கேட்டா எனக்கு நன்மை இல்லை, பரதனுக்கு நன்மை இல்லை, உனக்கு நன்மை இல்லை, ஆகையினால எதை நிக்கிறது நிக்காத போயிடு. இதுக்கு மேல நெந்தியானா உன்னுடைய நாக்கு இருக்கு பாரு, அதை அறுத்துட வேணா. ஏன் அறுக்கிறேன்னு கேட்டாராம், உங்களுக்கு கேட்டு கேட்டுக்கிறார், அறுத்துருப்பேன் அடுத்து ஐயோன்னு கதறுவேன், என்னுடைய குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பொல்லாத பலான பொம்மாயில கூட ஐயோங்கிற வார்த்தை வரக்கூடாது, ஆகையினால செய்தியாவது இது பொருத்தனன் உன் நோக்கி அறுத்துருப்பேன். அதுக்காம ஒருத்தருக்கு காரணம் என்ன தெரியுமா, உன் வாயில கூட ஐயோன்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக விட்டுருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ, நீ எதிர நிக்காத போயிடு அப்படின்னார். அப்புறம் மந்திர சொன்னார், தன்னா ஞாபகப்படுத்தி மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாரு, பொண்ணுடைய வாழ்க்கையே நீ தான் அமைச்சுக்கணும், நான் சொல்றேன் யோஜனை பண்ணு அப்படின்னார். கம்பன் ஒரு வார்த்தை எழுதினார், பால் போன்ற கைகையின் மனம் தெரிந்தது. பால் தான் தெரியும், மோரோ தெய்வம் தெரியாது, பால் போன்ற தூய்மையான கைகையின் மனமும் தெரிந்தது. ரெண்டே ரெண்டு காரணம், ஒன்னும் பிறந்தவத்துக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்ற பயம், ரெண்டாவது தன் பையனுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம். இந்த ரெண்டும் தலையெடுத்த உடனே அடுத்த நிமிஷம் அவ மனசு மாறி போச்சு. அவ மனசு மாத்தினவள் இந்த மந்தரை. உடனே அடுத்த நிமிஷம் கேட்கிறா, அப்படியா, நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா, ஏதாவது உபாயம் இருக்காதுக்கு அப்படிங்கிறா. கதையற்றம் நமோபாயம். இப்போ பரதன் அரசனாகணும், அதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா, இந்த உபாயம் இருந்தா சொல்லு. கேன உபாயேன மந்தரே, ஏ மந்தர ஏதாவது உபாயம் இருக்கா, பரதன் அரசனாவுக்கு வழி இருக்கா சொல்லு அப்படின்னா. பரத பிராப்னியாத்ராஜ்யம், என்ன பண்ணா பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கும், அதுக்கு ஏதாவது யோஜனை பண்ணி சொல்லு. நசுராம கதஞ்சனா, ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்க கூடாது, பரதனுக்கு தான் கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, வழி இருந்தா உபாயம் இருந்தா நீ சொல்லு அப்படின்ட்டு கை மனசு மாறி கேட்டா. உடனே ஞாபகப்படுத்துறா, அம்மா சம்பராசுர யுத்தம் நடந்ததே ஞாபகம் இருக்கா, தசரதனுக்கு நீங்க உதவி பண்ணலே ஞாபகம் இருக்கா, இப்ப தசரதன் ரெண்டு வரம் கொடுத்தானே ஞாபகம் இருக்கா, தௌவரம் அப்ப கொடுத்தா இருப்பாரு ரெண்டு வரம், அந்த ரெண்டு வரத்தை இப்ப கேளுங்கோ. எப்போ சம்பராசுர யுத்தத்துல தசரதன் உங்களுக்கு கொடுத்த வரம் இருக்கும் இல்லையோ, அந்த வரத்தை இப்ப கேளுங்கோ. என்ன வரம் கேட்கணும் தெரியுமா, பரதாபிஷேகம். ஒரு வரத்தினால பரதனுக்கு இளவரசு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு கேளு. ரெண்டாவதுல பிரபிராஜனம் சராமர்த்திய, ரெண்டாவது வரத்தினால ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத கேளு. துவம் வருஷ நிஜதுர்தசம், 14 வருஷ காலம் ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னுட்டு ரெண்டு வரத்தை இப்ப நீ கேளு அப்படின்னுட்டு சம்பராசுர யுத்தத்துல சதவீதம் கொடுத்த வரத்தை ஞாபகப்படுத்தினா. இந்த கம்பன் அப்படியே எழுதினான், நாடி ஒன்று உனக்கு உரை செய்வேன், அணிமணி நகையாய் நீ போட்டிருக்கிற செல்லும் எல்லாம் குறையாம இருக்கணும்னு விருப்பமும், ஆகையினால நான் சொல்றேன் கேளு. தோல் நிவர்ந்த பார் சம்பரன் தொலை ஊற்ற வேலை, சம்பராசுரன் தோற்று போன காலத்துல வெற்றி அடைஞ்ச தசரதன் ஆடல் வென்றினான், அவன் அருளிய வரமவை இரண்டும் ரெண்டு வரத்தையும் கோடி இப்ப கேளு. யார் சொன்னா, உள்ளமும் கோடிய கொடியால், உள்ளம் வளைந்தவளால மந்தரை இந்த ரெண்டு வரத்தை கேளு அப்படின்ட்டு கைகையினுடைய மனதை மாற்றினான். யௌதௌ தைவாசுரே யுத்தே, எந்த வரத்தை கொடுத்தாலும் அந்த வரம் இருக்க, வரோ நினைச்சு பாரு மகாபாகே சோ அர்ஜோமா சுவாமதிக்கிரமே
அத இப்போ விட்டுடாத, அந்த ரெண்டு வரத்தை கேளு அப்படின்னா அவளை வரம் கேட்கறதுன்னு முடிவு பண்ணா. வரம் கேட்கறதுன்னு முடிவு பண்ண வரையில் பரவாயில்லை, அதுக்கப்புறம் கைகை பண்ண காரியங்கள் இருக்க ஒன்னு கூட சரியில்லை. என்ன பண்ணா, தான் போட்டிருந்த ஆபரணங்களை எல்லாம் கழட்டி வச்சுட்டான். சுமங்கலிகள் எந்த காரணம் கொண்டும் ஆபரணங்களை கழட்டக்கூடாது, வளையல கழட்டக்கூடாது, தலைய விரிச்சு போட்டக்கூடாது. வளையல கட்டி போட்டா, நகையெல்லாம் கட்டி போட்டா, கட்டாந்தரையில படுத்துட்டு இருந்தா. சுமங்கலிகள் தலையை விரிச்சுண்டு கட்டாந்தரையில படுத்தா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து வர போறதுன்னு அர்த்தம். அதனால தனக்கு ஆபத்தை தானே உண்டாக்கின ஒரு பாவி உண்டுன்னா கைகை தான். நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு மாங்கல்ய மாதிரி வச்சுக்கிட்டுதான் பாவம். மீது எல்லாத்தையும் கேட்டு தலையெல்லாம் படுத்துட்டு இருந்தா. ததரதன் பாவம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற செய்திய நேர போய் கைகைட்ட சொல்லி, கையை உனக்கு தெரியுமா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லணும். கைகை சந்தோஷப்படுவா, சந்தோஷப்படுத்தே அவ முகம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு ஐயோ பாவம் அந்த கிழவன் நினைக்கிறான். வால்மீகி ஒரு வார்த்தையை போட்டிருக்கார், ஐயோ பாவம் கதவன் இந்த கதவன் தருணியும் பாரியாம் இளையவரான கைகைய பிராணேபியோ அபிகரியசீம். கதவனுக்கு அவன் உயிரை விட கைகை இடத்துல பிரீத்தி அதிகம். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த தசரதன் பாபமே சொல்ல முடியாது. அவன் அபனாபகா பாபமே சொல்ல முடியாது, பாபமே பண்ணாதவன் அந்த தசரதன். எங்க போனான் தெரியுமா? பாப சங்கல்பாம், பாபம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காரோ இல்லையோ கைகையே. அந்த கைகையே தரணி தலையே போனான். கைகையினுடைய அந்த புறத்துல தரையில கைகையை தலையை விரிச்சுட்டு பறந்துருந்தான். கதறான் அவன் எப்படின்னா, யானை நிமிர்ந்து போச்சான், நிமிர்ந்து போன யானை அம்புனால அடிபட்டா எப்படி கீழே விழுமோ அந்த மாதிரி துக்கத்தினால பீடிக்கப்பட்டு தசரதன் கீழே விழுந்தான். கைகை எப்படி இருந்தான்னா, லதாமி விக்கிரஸ்தாம், ஒரு மரத்தை படர்ந்து இருக்கிற கொடி இருக்க, அந்த கொடிய வெட்டி விட்டுட்டா அது கீழே விழுந்தா எப்படி வாடி போயிருக்குமோ அப்படி வாடி போயிருந்தாலும் கைகையை பார்த்துட்டான். தேவலோகத்திலிருந்து ஒரு பெண் கீழே விழுந்துட்டா எப்படி துடிப்பாரோ அப்படி படுத்திருந்தாலாம். கிண்ணறிதாம், பாழடிக்கப்பட்ட கிண்ணற ஓசை மாதிரி இருந்தா சுதாம், மேலேந்து கீழே விழுந்த தேவலோக பெண் மாதிரி தரையில படுத்துட்டு இருந்தா. அங்கேருந்து போனான் தசரதன், போயிட்டு கேட்டான், நதேகம் அபிஜானாமி, அம்மா கைகை உனக்கு என்ன நடந்தது, நீ கோபிச்சுட்டு இருக்க, யார் மேல கோபம் உனக்கு, கோபம் ஆத்மனி சம்சிதம், உன் முகத்துல நான் கோபத்தையே பார்த்தது இல்லையே, கோபமே வராதே, நீ இப்படி கோபிச்சுட்டு பத்துட்டீங்களே, யாருந்து இல்ல உனக்கு கோபம், எதனால கோபம், தேவி கே அபிசப்தி பொண்ணே, யாராவது அவமானப்படுத்தி இருக்கிறாரா சொல்லு, அப்படி அவமானப்படுத்தினவா யாராவது இருந்தா அவளுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. என்ன நீ கோபத்துல இருந்து நான் பார்த்ததே கிடையாது, யார் உன்னை கோபிச்சுண்டான், கேனவாதம் விமானிதா, ஒருவேளை உன்னுடைய பெருமைக்கு குறைவா வார்த்தையை சொல்லி உன்னை யாராவது அவமானப்படுத்தினாலா சொல்லு, உன்னை யாராவது அவமானப்படுத்தி இருந்தா அவளுக்கு தண்டனை நிச்சயம். ஏன் தெரியுமா, உன்னை அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்தின மாதிரி, உனக்கு கௌரவம் இல்லைன்னா என்னுடைய கௌரவம் போயிடுதுன்னு அர்த்தம், என்னுடைய பிராணனை விட உன்னிடத்துல எனக்கு ஆசை அதிகம். ஆகையினாலே யார் உன்னை அவமானப்படுத்தினா, யார் உன்னை கோபிச்சேண்டா சொல்லு அப்படின்னுட்டு பாவம் இந்த தசரதன் எந்தான் எதர்த்தம் துக்காயா, இப்படி தரையில படுத்துருக்கியே, சோகத்துல படுத்துருக்கியே, கோபத்துல படுத்துருக்கியே, இதை விட வேற துக்கம் எனக்கு என்ன இருக்கு, இதை பார்க்கிற ஒரு துக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கு,
சேஷம் கல்யாணி பாம்சு தரையில புழுதியில படுத்துட்டீங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. யாரு உன்னை என்ன சொன்னா சொல்லு, அவளுக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்னுட்டு கைகை நடத்தல சொன்னான். ரொம்ப ரொம்ப அழகா எழுதினான். அன்னது கண்டரங்கிற மன்னன் அஞ்சி கைகை படுத்துறத பார்த்தனாம், பயப்படுறனாம், என்ன வரப்போறதுன்னு சொல்லிட்டு என்ன நிகழ்ந்தது. அம்மா நீ இப்படி படுத்து இருக்க முடியா, தரையில படுத்து இருக்க முடியா, கோபப்பட முடியா, சோகப்பட முடியா, இந்த நாட்டுல என்ன நடந்தது? ஞானம் ஏழில் வாழ்வார் சொல்லு, இந்த ஏழு உலகத்துல வாழறவா யார இருந்தாலும் சரி, உன்னை இகழ்ந்தவர் மாழ்வர், உன்னை யாராவது அவமானப்படுத்தி இருந்தாருன்னா, குறைவா பேசியிருந்தாருன்னா யாருன்னு சொல்லு, அவளை கொண்டுபிட்டு மறுவாரியம் பண்றேன். ஆகையினால நீ கவலைப்படாதே, உற்றதெல்லாம் சொன்ன பெண் நடந்ததெல்லாம் சொல்லு, அதுக்கப்புறம் நான் யாரு, என்னுடைய செயல் என்ன அப்படிங்கிறத பாரு அப்படின்னு தசரதன் சொன்னான். அப்புறம் வால்மீகி ராமாயணத்தை ரெண்டு அற்புதமான ஸ்லோகங்கள் சொல்லவே பயமா இருக்கு. ஸ்லோகம் கைகை இப்ப சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், உனக்கு எது நன்மையோ அதை நான் பண்றேன். சத்தியவாபிப்ரியம் காரியம், யாருக்காவது பிரியமில்லாத காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நீ உத்தேசிச்சிருந்தா, யாருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணணுமோ அவன் பெயரை குறிப்பிடு. அவனுக்கு அவன் நல்லவனா கெட்டவனா, நல்லதா கெட்டதா, இதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டேன். உன்னுடைய சந்தோஷத்துக்காக அவனுக்கு கெடுதலை பண்ணுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். கேடவாவி பிரியம் கிருதம், இல்ல ஒன்னிடத்துல யாராவது பிரியம் இல்லாமல் நடந்தாலும் சொல்லு, அவளுக்கு தண்டனை நிச்சயம். கஹ பிரியம் லபதாமத்திய சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, எது பிரியம், எது அதிக ஆசை, இப்பவே நீ பெற்றாய், நீ கேளு, உடனே கூட்டுற. கோவாசு மகத் அப்பிரியம், உனக்கு பிரியமானது கேளு அப்படின்னா அதோட நிறுத்தாலும் பரவாயில்ல, வேற ஒரு படி போனார். மாறோ தீமாம் தப்பாதே, நீ அழக்கூடாது, நீ கோபப்படக்கூடாது. தேகம் சம்பரிசோசனம், அந்நாயமா உன்னுடைய நல்ல சரீரத்தை பாட்டிக்க கூடாது. நான் சொல்றேன் கேளு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது எழுதின ஒரு கட்டுரையில தசரதா வாஸ் ப்ரிபேர்ட் டு டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் வைஃப் கைகேயி. தட் வாஸ் எ வெரி பிட்டியபிள் ஸ்டேஜ் ஆஃப் தசரதா. ஐயோ பாவம், அவன் சொல்றான் அவத்யஹ வத்யதாம் கோவா, கொல்லப்படாத கொல்லப்படக்கூடாத ஒரு நிரபராதி கொல்லப்பட வேண்டுமா, தூக்கில தொங்கணுமா, நீ சொல்லு. நிரபராதி தூக்கிலே தொங்குவான், பயங்கரமான வார்த்தை இது. அவத்யாவா வத்தியதாம் கோவா, கொல்லப்படக்கூடாத ஒருவன் கொல்லப்பட வேண்டுமா, இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லு, அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லு. காரணமே கேட்க மாட்டேன், அவனை கொன்னுடுவேன். அது மாத்திரம் இல்ல, தூக்கு தண்டனை கைதி, அவனை தூக்கில போடக்கூடாது அப்படின்னு நீ சொல்லு. நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா தூக்கிலே தொங்க வேண்டியவன் விடுவிக்கப்படுவான், நிரபராதி தூக்கிலிடப்படுவான், தூக்கிலே தொங்க வேண்டியவன் விடப்படுவான். ஐயோ பாவம், கைகையிடத்துல இருந்த பாசத்தினால அவன் என்ன பண்ணான், அரச முறைமை என்ன அப்படிங்கிறதே தெரியாம அவ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இவன் பாவம் எதை வேணாலும் பண்ணத்துக்கு தயாராக இருந்தான். வால்மீகி இந்த சோகத்தை எழுதி நான் தெரியும் அடியன போல இருக்கா வாழ்க்கை, எவ்வளவு பெரிய மனுஷன், பத்து திசைகளின் எதிரியே இல்லாமல் தேரை ஓட்டக்கூடிய மிகப்பெரியதான ஒரு அரசன், தேவதைகளுக்கெல்லாம் சகாயம் என்ன ஒருவன், 60,000 வருஷங்கள் வாழ்ந்த ஒருவன், அவன் கேவலம் மனைவி காலில் இப்படி விழுந்து இப்படி கெஞ்சிறானே என்ன பண்றது அப்படின்னு அழாம இருக்க முடியாது. அதோட நிற்கலாம், தரித்ரோ கோ பவ, யாராவது தரித்திரனை கையகாமி,
தடத்திலும் கோடீஸ்வரனா மாறணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷம் அவன் கோடீஸ்வரன். ஏன்னா அநியாயம் இது, ஒரு தரித்திரன் கையை ஒரு வார்த்தை சொன்னா கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா? அதே சமயத்துல ரொம்ப கோடீஸ்வரனா ஒருத்தர் இருக்கான், அந்த பெரிய கோடீஸ்வரனை பார்த்து அவன் கோடீஸ்வரன் ஆறத எனக்கு பிடிக்கல, அவன் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு கையை நீ ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அந்த கோடீஸ்வரன் அடுத்த நிமிஷம் பிச்சை எடுப்பான், அதுக்கு நான் உறுதி அப்படின்னார். அறம் செய்வா நான் மாத்திரம் இல்ல, மதியாச்ச என்ன சேர்ந்தவா அத்தனை பேரும் சர்வேத ரசானுகாக. நீ சொல்லு, நீ சொல்லுதான் இப்ப சட்டம், அந்த மாதிரி நடந்துக்க தயாராக இருக்கே அப்படின்னா கையை எழுந்து உட்காந்தாராம். இப்ப பாருங்க, நாஸ்திரி விபரகிருதா என்னை யாரும் ஒன்னும் குறை சொல்லல, கேஜித்து என்ன அவமானித்தா என்னை யாரும் அவமானப்படுத்தல, அபிப்பிராயத்து மேகச்சிட்டு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அந்த அபிப்பிராயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு பாக்கிறேன். இச்சாமி பிரயாகிருதம், நான் அபிப்பிராயப்படுறத நீங்க செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே தவிர என்னை யாரும் அவமானப்படுத்தல, என்னை யாரும் குறை சொல்லல, என்னுடைய அபிப்பிராயம் இருக்கு அதை நீங்க நிறைவேற்றணும், அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டான். சதரதன் பார்க்கிறான், அவன் நம்பணமா, பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வன் எதிர்த்தும் கத்துனிச்சதி, நான் சொல்றத செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம், சத்தியம் பண்ணி கொடுங்க, கையை நீ என்ன சொல்றியோ அது நடக்கும் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படி நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்த பிற்பாடு அதத்யாகரிஷ்யாமி, முதல்ல சொல்ல மாட்டேன், நான் என்ன கேட்கிறனோ அத நீங்க பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் என்ன கேட்கணுமோ அதை கேட்கறேன். எந்த அபிப்பிராப்திதம்மையா அப்படின்னா உடனே சசரதன் சொன்னான், அம்மா நீ என்ன கேட்டாலும் கொடுக்கறேன், சத்தியமா சொல்றேன், மனுஜோ மனுஜோ வியாக்ரா, எனக்கு மனுஷன்லயே யார் ரொம்ப பிடிக்கும்னா ராமாது அந்யான வித்தியதே, மனைவின்னு சொன்னா உன்னை விட பிரியமானவன் யாரும் கிடையாது, மகன்னு சொன்னா ராமனை விட பிரியமானவன் யாரும் கிடையாது, முக்கியனா அந்த ராமன் இருக்கான் பாரு அவன் மேல சத்தியமா சொல்றேன், ராகவேர மகாத்மனா, ராமன் பேர்ல சத்தியமா சொல்றேன், சபேதே ஜீவனார்கம், உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு, புரூஹி என் மனசா இச்சசி, மனசுல நீ என்ன வச்சிருக்கியோ அதை சொல்லு, ராமன் மேல சத்தியமா நீ என்னையோ அத நான் நிறைவேற்றேன். எந்த ராமன்னா என் முகூர்த்தம் அபஷ்யந்து, எந்த ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கலேன்னு சொன்னா நான் ஜீவதிசையோடு இருக்க மாட்டோம், அந்த ராமன் பேர்ல சத்தியமா சொல்றேன், தேன ராமேன கைகேயி சபே, ராமன் பேர்ல சத்தியமா சொல்றேன், வசனம் கிரியாம், உன்னுடைய செயலுக்கு என்ன பிரார்த்திக்கிறியோ என்ன கேட்கறியோ அதை பண்ணிக்கே தீர்றேன், நீ சொல்லப்படாத மனசு என்ன நினைச்சிருக்கியோ சொல்லு. உடனே இருந்து உட்காந்து கேட்டாவ, ஏதா ராமேன சரசி, ராமன் மேல சத்தியமா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா வரம் மம ததாசிச்சா, எனக்கு வரத்தை கொடுங்கோ, தது சுன்வந்து என்ன வரம் அப்படிங்கறத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லுங்க, இந்த வரத்தை உங்கள்ட நான் கேட்கறேன், நீங்க சத்தியம் பண்றீங்க, சத்தியத்துக்கு யார் சாட்சி தெரியுமான்னு கேட்டா திரியஸ்தின் சத்தேவாரா, 33 கோடி தேவர்கள் சாட்சி, நாம ரெண்டு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சிடாதே, நீங்க சத்தியம் பண்றதுக்கு யார் சாட்சி, தேவர்கள் சாட்சி, அக்னி சாட்சி, வாயு சாட்சி, சந்திரன் சாட்சி, சூரியன் சாட்சி, ஆகாயன் சாட்சி, கிரகங்கள் சாட்சி, ராத்திரி சாட்சி, பகல் சாட்சி, இயற்கை சாட்சியா இருக்கு, நாம ரெண்டு பேர் தானே, தெரியாம சத்தியம் பண்ணிட்டோம்,
அப்படின்னு நினைச்சதாவே இத்தனை பேரும் சேர்ந்து சாட்சியா இருக்கு சத்தியம் பண்றேன், ஆகையினால சத்தியத்தை காப்பாத்தியே தீரணும், அதுக்காக நான் சொல்றத கேளுங்கோ அப்படின்னு சொன்னா. என்ன கேக்குறா அப்புறம் பார்க்க போறோம்.